சாயனம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி ஒருவர் அல்ல இருவர் உனக்கு எதிராக சதி செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னப்பா சொல்கிறீர்கள், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்கின்றாயா? இதை முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். உன்னை சுற்றி நடக்கும் தோல்விகளுக்கும் உன்னுடைய பாதி கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் அருகிலேயே இருந்து கொண்டு நல்லவர்களைப் போல் நடித்து கொண்டு உனக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கும் உன்னுடைய நெருங்கிய உறவுகளால்தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள். நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் கூட என்னால் முடியவில்லையே என்று நீ என்னிடம் பலமுறை சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்கும் காரணம் அவர்கள்தான். உன்னை முன்னேற விடாமல் அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீயோ அவர்களின் பேச்சின்படி நடந்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதினுள் அவரை பற்றிய கோட்டையை கட்டி வைத்திருக்கின்றாய். அவர்கள் மிகவும் நல்லவர்கள், எனக்கானவர்கள். எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவர்கள் என்னுடன் தான் நிற்பார்கள் என்று அவர்களை பற்றி நீ மிகவும் உயர்வாக நினைத்து வைத்துள்ளாய் தங்கமே. அவர்கள் இப்படிப்பட்ட தோற்றத்தை தான் காண வேண்டும் உன் கண்முன்னே என்று மனதில் நினைத்து வைத்து கொண்டு உன் முன்னால் நல்லவர்கள் போல் வேஷமிட்டு கொண்டிருக்கிறார்கள். என் அப்பாவி குழந்தைக்கு அது புரியாமல் அவர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் உனக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அவர்களிடமே சென்று ஆறுதலை தேடுகின்றாய். என் தங்கமே, முதலில் நான் உனக்கு அறிவுரைப்பது என்னவென்றால், உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இன்ப துன்பங்கள் எதுவாயினும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து அனைவரும் இங்கே கஷ்டப்பட மாட்டார்கள். மனதிற்குள் சந்தோஷப்படும் சில நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களோ உன் முன்னர் உனக்கு ஆறுதல் அளிப்பது போல் ஆறுதல் வார்த்தைகளை கூறுகின்றனர். ஆனால் மனதிற்குள் அதை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். நீ படும் கஷ்டங்களையும் நீ படும் பிரச்சனைகளையும் மற்றவர்களிடம் சொல்லி அவர்கள் இன்பமடையவும் செய்கிறார்கள். ஆனால் நீயோ அவர்களிடம் சென்று ஆறுதலை எதிர்பார்க்கின்றாய். என்னுடைய அப்பாவி குழந்தைகளுக்கு எப்பொழுதுதான் உண்மை புரிய போகிறது என்று தெரியவில்லை. அதனால்தான் நானே உனக்கு அவர்களை அடையாளம் காட்ட முடிவெடுத்து விட்டேன். நீயாக மாறப்போவதில்லை, நானே உன்னை மாற்றி வைக்கப் போகின்றேன். உனக்கு எதிராக இருந்து கொண்டு உனக்கு சதி செயல் செய்பவர்களை நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். நீ அவர்களிடம் எந்த விதமான சண்டையும் இல்லாமல் அவர்களை விட்டு அமைதியாக விலகி வந்துவிடு தங்கமே. அவர்களுக்கு நீ விலகி போனாலும் அதில் வருத்தம் ஏதும் இருக்காது. ஆனால் உன் முன்னால் வருத்தப்படுவது போல் நடிப்பார்கள். அவற்றையெல்லாம் நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம். அவர்களை விட்டு தூரமாக வந்துவிடு. அதுவே உனக்கும் உன்னுடைய வாழ்விற்கும் மிகவும் நல்லது. அவர்களை கூடிய விரைவில் நானே உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். ஓம் சாய்ராம்.